கமலாபுரம்ல இருக்கிற சாவித்ரி அவங்க பையன் ராஜேஷ்க்கு எல்லா பொருத்தமும் இருந்து அழகா இருக்கிற அனாமிக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பையனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா சரி, இனி இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எனக்கு எதுக்கு, மருமக கிட்ட கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு மருமக அனாமிக்கா கிட்ட வீட்டு சாவிய கொடுத்தாங்க அத்தை. அனாமிக்கா, இந்த சாவி, இந்த வீடு, என் பையன், இனி எல்லாரும் உன் பொறுப்பு. பையனை உயிரா பாத்துக்கோ, வீட்டை உன் அழகான முகம் மாதிரி பாத்துக்கோ. இது ரெண்டுத்துல ஒண்ணு கூட ஒழுங்கா பாத்துக்கலனா நம்மளுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையனை உயிராவும் இந்த வீடை என் முகத்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு அத்தை கிட்ட இருந்து அனாமிக்கா சாவிய வாங்கிக்கிட்டா. அனாமிக்காக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தை பத்தி பாவம் அத்தைக்கு சுத்தமா தெரியாது. அது தெரிஞ்சா என்ன ஆகும்னு இனிமேல் தான் பாக்கணும். ஒரு நாளைக்கு காலையில 8 மணி ஆச்சு. முன்னாடி நாள் ரொம்ப வேலை செஞ்சதுனால அசதியில நல்லா தூங்கிட்டாங்க சாவித்ரி. மெதுவா வெளியில வந்து பார்த்தாங்க. வெளியில வந்து பார்த்தா வாசல சுத்தம் செய்யல, கோலம் போடல, இலைங்கள்லாம் அப்படியே விழுந்து கிடந்துச்சு. அத பார்த்த சாவித்ரி மருமகளை கூப்பிட்டாங்க. அனாமிகா, அனாமிகா, எங்க இருக்கமா? ஒரு நிமிஷம் வெளியில வா. அந்த சமயத்துல அனாமிகா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை கூப்பிட்டதை கேட்டும் அனாமிகா சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவளை கூப்பிடாத மாதிரி அவ பாட்டுக்கு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் ஏற்கனவே வாச தெளிச்சு கோலம் போட்டாங்க மருமகளே. இன்னி தேதி வரைக்கும் நான் ஒரு நாள் கூட வாசல கழுவி கோலம் போடாம இருந்ததில்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் வாட்டி வாசல் தெளிச்சு கோலம் போடாம இருக்கேன். எதையும் கண்டுக்காம அனாமிகா சமையல் வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. இது என்ன இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன்? மருமகளை ஆளையே காணும், உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு உள்ள வந்தாங்க சாவித்ரி. ஹால்ல மருமகளை காணும். சரின்னு அங்கிருந்து கிச்சனுக்குள்ள போனாங்க. அங்க அனாமிகா சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. திரும்பி ஒன்னும் தெரியாத மாதிரி, காதுல எதுவும் கேட்காத மாதிரி அனாமிகா அத்தைய பார்த்து இப்படி சொன்னா. சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு எதானு வேணுமா? நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தான் இருக்கேன்ல, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? நான் வெளியில நின்னுக்கிட்டு ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஐயோ அப்படியா அத்தை, சொல்லுங்க என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்க? கிச்சன்ல இருந்தல்ல, அதான் காதுல விழல அத்தை. மருமக உண்மையதான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டாங்க அத்தை சாவித்ரி. வெளியே இன்னும் ஒரு வேலையும் நடக்கல, கோலம் கூட இன்னும் போடல. யாரானு பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லு? புது மருமக சோம்பேறின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்கன்னு நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்லுவீங்களா? இல்ல நிஜமாவே உங்க மனசுல நான் சோம்பேறின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதென்ன வம்பு, இப்படி பேசுற? நான் அப்படி நினைச்சிருந்தா உன் முகத்துக்கு நிறைய சொல்லுவேன், ஏன் உங்க அம்மா முகத்துக்கு நிறைய சொல்லுவேன். மத்தவங்க பேரை வச்சு உன்னை சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உங்ககிட்ட தேவை இல்லாம நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அனாமிகா அவளே அவகிட்ட சொல்லிக்கிட்டா. நான் ரொம்ப பேசக்கூடாது, அப்படி பேசினா வாய் ரொம்ப வலிக்கும், அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்கு ரொம்ப செலவாகும். நான் ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அனாமிகா. என்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? பேச வேணானா பேசாத, முதல்ல போய் வெளியில சுத்தம் செய். இதோ பாருங்க அத்தை, நான் ரொம்ப சோம்பேறி, நான் ரொம்ப பேசினா என் கண்ணெல்லாம் அப்படியே வலிக்கும், அதான் ரொம்ப பேச மாட்டேன். அப்புறம் வாசல பெருக்க, ஐயோ என்னால முடியாதுப்பா, தொடப்பத்தை என் கையில பிடிச்சா என் கைய எரியும், குனிஞ்சு கோலம் போடணும்னா என் முதுகெல்லாம் வலிக்கும் அத்தை, இதெல்லாம் எனக்கு சரி வராதுப்பா. கடவுளே, தங்கமான மருமகளா குடுன்னு கேட்டா இந்த சோம்பேறி மருமகளை கொடுத்திருக்கியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க சாவித்ரி. எதுவும் பண்ண முடியாம வாசல பெருக்கி கோலம் போட்டாங்க சாவித்ரி. அன்னைக்கு நாள் அப்படியே போச்சு. மருமகளோட சோம்பேறித்தனம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போச்சு, நல்லாவே முத்தி போச்சு. அதனால கிச்சன்ல இருக்கிற ஒரு மூலையில குப்ப ரொம்ப சேர்ந்துருச்சு, அழுகிற ஸ்மெல்ல அடிச்சிட்டு இருந்தது. ஈ, கொசு, சின்ன சின்ன புழுலாம் அந்த குப்பையில இருந்துச்சு. இந்த நாத்தம் தாங்க முடியாம மருமக கிட்ட சொல்லவும் முடியாம அத்தை சாவித்ரி, கணவர் ராஜேஷ் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க. அனாமிகா கிட்ட சொல்றத விட மூக்குக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டாலே மேலுன்னு நினைச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும். வீட்டுல இருக்கும் போதெல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். அப்படியே கொஞ்ச நாளைக்கு சோம்பேறி மருமக அனாமிகா குடிச்ச தண்ணி கிளாஸ கூட எடுத்து வைக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா. மருமகளே, வீட்டு வெளியதான் ஒன்னும் செய்ய மாட்டேன்,
ஆனா சமையல் ரூமியான சுத்தமா வெச்சுக்க கூடாதா? எப்படி மூட்டை மூட்டையா குப்பை சேர்ந்திருக்கு நீயே பாரு. இது கிச்சன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. இது குப்பை தொட்டின்னு சொன்னா எல்லாரும் நல்லா நம்புவாங்க. எவ்வளவு கேவலமா இருக்கு பாரு. கொஞ்சம் சுத்தம் செய் மருமகளே. ஐயோ அத்தை, என்னால முடியாதுப்பா. வேணும்னா குப்பை அள்ளுறவங்க யாரையான கூப்பிட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லுங்க அத்தை. பணம் கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். உனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கு. குப்பாள்றவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. கேட்டு கேட்டியே நின்னு கொடுத்த குப்பையே எடுத்துட்டு போவாங்க. குளிக்க கூடாது, எப்படி இருக்க பாரு. ஐயே, நீங்க வேற, நேத்து தான் குளிச்சேன், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு குளிப்பேன். இப்பெல்லாம் சாப்பாட கடிச்சு கூட சாப்பிட சோம்பேறித்தனமா இருக்கத்த. இப்படி சோம்பேறி மருமக பண்ற வேலையினால வீட்டுக்குள்ள ஈ கொசு எல்லாம் அதிகமாயிடுச்சு. எல்லாம் கடிக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுல எல்லாருக்கும் உடம்பு தண்டு தண்டா வீங்கிருச்சு. அந்த வீட்டுல இருக்க முடியாம சாவித்ரி ஓல்டேஜ் ஹோம்ல போய் சேர்ந்துட்டாங்க. இதனால ராஜேஷ்க்கு வீட்டுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லாம ஆபீஸ்ல இருக்கிறதே மேலன்னு நினைச்சுக்கிட்டான். இப்படியே பல நாள் போச்சு. அனாமிகாக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கேயே ரெண்டு மூணு நாள் இருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லா விதமான டெஸ்டையும் எடுத்துட்டு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அது தெரிஞ்ச உடனே சோம்பேறி மருமக அனாமிகா ஷாக் ஆயிட்டா. என்னம்மா அனாமிகா, வீட்டை சுத்தம் பண்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்தா பரவாயில்ல, உன்னை சுத்தம் பண்ணிக்க சோம்பேறித்தனம் படலாமா சொல்லு. பல் தேய்ச்சா பல் தேஞ்சிரும்னு நினைச்சுக்கிட்டு பல்லு சுத்தமே செய்யாம வச்சிருக்க. நல்லா துரு பிடிச்ச பல்லு மாதிரி இருக்கு. கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிருக்கோம் நாங்க. டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே அனாமிகாக்கு அவமானமா ஆயிடுச்சு. கடிச்சு சாப்பிட்டா கண்டிப்பா வாய் வலிக்கும் தான், ஆனா சாப்பிடாம இருந்தானு வச்சுக்கோ, உனக்கு உடம்புல இருக்கிற பார்ட் எல்லாம் ஒன்னு ஒன்னா வேலை செய்யாம நின்னுடும். நீ முழுசா குணமடைஞ்சு வர கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தாதான் சரியாகும். இப்போ அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? இன்னும் சரியாகல. மருமக வீட்டோட குத்து விளக்குன்னு பெரியவங்க சும்மா சொல்லலமா. தீபம் மாதிரி வீடும் நல்லா சுத்தமா இருக்கும்னு அர்த்தம். நீயும் இப்படிலாம் செய்யக்கூடாது. சோம்பேறித்தனமா குப்பைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன்னா ஈங்க கொசுங்க சின்ன சின்ன புழுங்கெல்லாம் சும்மாவா இருக்கும். உன் கூட ஃப்ரெண்ட் ஆகி உனக்கு இந்த மாதிரி ஜுரத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க இந்த கொசுங்க. இனிமேலாவது உன் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை. உன்னையும் சுத்தமா வச்சுக்கிட்டு உன் கணவரையும் உங்க அத்தையும் நல்லா பாத்துக்கோ. நல்ல குழந்தைய பேத்துக்கிட்டு சந்தோஷமா இரு, ஹாப்பியா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அவங்கள வீட்டுக்கு அனுப்புனாங்க. அப்புறம் அன்னையிலேருந்து அனாமிகா நல்ல சுத்தமா இருந்து வீட்டை வீட்டுல இருக்கிற சாமான்களை எல்லாத்தையும் நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டா. எல்லா வேலையும் சுத்தமா செஞ்சா அனாமிகா. சோம்பேறி மருமக சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் விட்டுட்டு கணவர் அத்தை குழந்தைங்கன்னு சந்தோஷமா இருந்தான்.